ஓம் சாந்தி. அவ்வக்த சமிகை 31 டிசம்பர் 2022. இந்த வருடத்தினுடைய இறுதி நாளில், சமாப்தியினுடைய நாளில் இருக்கிறோம். இந்த வருடம் ரொம்ப இனிமையாக இருந்தது. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த வருடத்திற்கு விடை கொடுத்து விடலாம். நாளைய வருடத்தை, புது வருடத்தை நாம் மனதார வரவேற்கலாம். இந்த வருடம் முழுவதும் என்ன நடந்திருந்தாலும் அதை பாபாவிடம் ஒப்படைத்து விட்டு, நல்லது நடந்திருக்கு, அதுக்கு நாடகத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, பாபாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, மேலும் கீழுமாக ஏதாவது இருந்திருந்தால் அதிலிருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு புது வருடத்தை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்கலாம். நல்லது. இன்றைய மகா வாக்கியம் கொய்வி கம்சோரி ஜராசா ஸ்வப்பன் மாத்திரபி ஹோ उसे दृढ़ संकल्प से बाप को दे दो। बाबा சொல்றாரு, ஏதோ ஒரு பலகீனம் உங்களிடம் இருக்கிறது, கனவுல கூட அது வருதுனா, அதாவது ரொம்ப சூக்ஷமா இருக்கு அப்படினா, அதையும் நீங்கள் திடமான சங்கல்பத்துடன் பாபாவிடம் கொடுத்து விடுங்கள். பாபா, இது என்னுடைய சஸ்காரம் கிடையாது, இதை நான் உங்களிடம் கொடுத்து விடுகின்றேன் அப்படினு உறுதியான எண்ணத்தோட அதை கொடுங்க. அப்ப பாபா என்ன சொல்றார், என்னுடைய எக்ஸ்ட்ரா உதவி உங்களுக்கு கிடைக்கும், அதுல இருந்து விடுபடுறதுக்கு நீங்க முயற்சி செய்றீங்க. அப்ப பாபா தரப்புல இருந்து நம்முடைய அந்த சின்சியரிட்டிய பார்த்து பாபா என்ன பண்ணிடுவாரா, எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கொடுத்துடுவாரு. சச்சி தில் சே தேனா ஐசமே தேக்தா ஹூ ஹோத்தா ஹே யா நஹீ ஹோத்தா ஹே, இப்படி பாட்டெல்லாம் பாடாதீங்கிறார். உண்மையிலேயே நீங்க அதுல இருந்து விடுபட விரும்பணும், அதுதான் முக்கியம். பாபா எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காரு, நான் இப்படி இருந்தா எப்படி இல்லையா? அப்ப அந்த பழைய சம்ஸ்காரத்தின் மீது உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். பாபாவோட அன்பிற்கு ரிட்டர்ன் ஆக நம்ம அதை என்ன பண்ணிடணுமா, கொடுத்துடணும். அப்ப உண்மையோட உள்ளத்தோட கொடுங்க, பார்க்கலாம், சரி செய்துடுவோம், இப்படி எழுத்து எழுத்து என்ன பண்ணாதீங்கிறாரு. பாட்டு எல்லாம் பாடாதீங்க, திட சங்கல்பம் வைங்க. சச்சி தில்சே அகர் சங்கல்ப் கரேங்கே தோ குச்சு நா குச்சு எக்ஸ்ட்ரா மதத் மிலேகி. ஒரு ரொம்ப சின்சியரா, எப்படி ஒரு ஸ்கூல்ல பாவம் அந்த பையனுக்கு படிப்பு வராது, ஒண்ணும் வராது, டியூஷன் வைப்பாங்க, பட் அங்க சின்சியாரிட்டி இருக்கு. எனக்கு வரலனாலும் சரி, நான் எப்படியோ முயற்சியாவது செய்யறேன் அப்படின்னு பொழுது அந்த டீச்சர் கூட அந்த குழந்தை மேல ஒரு இறக்கம் வரும் இல்லையா, சரி உனக்கு தெரியல வரவும் இல்லை, ஆனால் குழந்தை முயற்சியாவது செய்யுது, அப்ப நான் எக்ஸ்ட்ரா இந்த குழந்தைக்காக நான் டைம் கொடுக்குறேன், புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறேன், முக்கியமான கேள்வி மட்டும் சொல்லித்தரேன், படிச்சு எழுதி பாஸ் ஆகட்டும். அந்த மாதிரி பாபா என்ன சொல்றாரு, நீங்க சின்சியரா முயற்சி செய்வீங்க அப்படின்னா, இதுல நேர்மை, இதுல சச்சி இதில். இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு, முயற்சியில நம்ம அது போல முடிந்த அளவிற்கு நம்முடைய தரப்புல இருந்து ஒரு எஃபர்ட் கொடுத்துட்டோம்னா, பாபா அவர் தரப்புல இருந்து பாக்குறாராம், சரி இவங்களுக்கு நான் கண்டிப்பா என்ன பண்ணணும், இவங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்னும் பொழுது நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா உதவி கொடுக்குறாராம். பொதுவாகவே பாபா நமக்கு உதவி செய்திடுவாரு, அதிலும் அதிகப்படியான உதவி என்பது உங்களுக்கு கிடைக்கும். தில்சே புருஷார கரேங்கே தோ பாக்கி மதத் அவசியம் மில் ஜாயேகி. அதுதான் சொல்ல வர்றாரு, உண்மையான உள்ளத்தோடு நீங்க புருஷார்த்தம் செய்தீங்கன்னா என் தரப்பிலிருந்து உங்களுக்கு மேக்சிமம் என்ன ஹெல்ப் கிடைக்கணுமோ கொடுத்துடுவேன். மாபாவே ஹெல்ப் பண்றாருன்னா நம்மளோட புருஷார்த்தம் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா? அதனால பாபாவோட ப்ராமிஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க நமக்கு ப்ராமிஸ் பண்றாரு, நீங்க முயற்சி செய்தீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன். பட் அந்த முதல் அடி யாருடையது, என்னுடையது. என்னுடைய முயற்சி என்பது முதல் அடி, அந்த முதல் அடியை எடுத்து வைக்கலாம், பாபாவோட மனசை ஜெயிக்கலாம், நல்ல புருஷார்த்தி ஆகி அவருடைய ஆசையை பூர்த்தி செய்யலாம். ஓகேவா? நாளைக்கு புது வருடத்தினுடைய முதல் நாள், இன்னைக்கு நமக்கு அருமையான ஒரு இஷாரா பாபா கொடுத்திருக்கிறாரு, அதனால் நல்ல ஒரு முயற்சியாளர் ஆகி, தீவிரமான முயற்சியாளராகி பாப் தாதாவினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி.